மாத தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்னை மரியா புனித டொமினிக் என்ற துறவிக்கு ஜபமாலையை கொடுத்து அவரை ஆற்றலோடு போதிக்க அனுப்பினார் என்று. அதிலிருந்து அந்த டொமினிக் சபையை சேர்ந்த எல்லா துறவிகளுமே இந்த ஜபமாலை பக்தியில ரொம்ப ஈடுபாடு கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் புனித ஆலன் டேலா ரோச் 1428 1475 வரைக்கும் வாழ்ந்த இவர், டொமினிக் என்பவருக்கு பிற்பாடு ஒரு காலகட்டத்திலே அந்த துறவர சபையை புதுப்பிக்க நினைத்தார். பல்வேறு சட்டத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த துறவிகள் அணிகின்ற அந்த உடையிலே அந்த நீண்ட அங்கி அணிந்து ஒரு இடுப்பில் பெல்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இடுப்பில் கட்டிய அந்த பெல்ட்ல ஜபமாலையை தொங்க விடுகின்ற பழக்கத்தினை அவர் ஏற்படுத்தினார். ஏன்னா அந்த ஜபமாலை ஏதோ எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கிற இடத்துல ஆலயத்தில் மட்டும் அவங்க ஜபிச்சா பத்தாது, வெளியே போகும்போது வரும்போது சும்மா இருக்கும்போது நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஜபமாலை அவங்களுடைய உடுப்பில் தொங்கிட்டு இருக்க அந்த ஜபமாலையை பயன்படுத்தி எப்போதும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த துறவர சபையை புதுப்பிப்பதற்கு அவர் எடுத்த ஒரு முயற்சி. நண்பர்களே, ஜபமாலை ஏதோ குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஜபிக்கிற ஒரு ஜபமாக நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த ஜபமாலை எப்போதும் ஜபிக்கலாம். பயணம் செய்யும்போது, ஒரு இடத்துல நாம் எதுக்கோ ஒன்று காத்துட்டு இருக்கும்போது நின்றுருக்கும்போது, அதனால்தான் ஜபமாலை இன்று கழுத்திலே போடுகின்ற பழக்கம், ஒரு சிலர் ஜபமாலையை தங்களுடைய சட்டை பைகளிலே வைத்திருக்கிற பழக்கம், அதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறதுன்னா அதுக்கு ஒரே காரணம், ஏதோ அதை ஒரு பாதுகாப்பு பொருளாக மட்டும் நாம் நினைக்காமல் அந்த ஜபமாலை ஜபிக்கின்ற பழக்கத்தை நமக்கு தூண்டுவதாக இது அமைய வேண்டும். இப்படித்தான் இந்த புனிதர் அந்த சபையை புதுப்பித்தார். அன்றைக்கு பொதுநிலையின் மத்தியிலும் கூட நிறைய ஜபமாலை ஜபிக்கின்ற அந்த பழக்கத்தையும் கொண்டு வந்தார். புனித ஜபமாலை என்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.